குறள் 771. என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். குறள் விளக்கம். போர்களத்து வீரன் ஒருவன், பகைவர்களே, என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர், அவனை எதிர்த்து நடுகல்லாய் போனவர்கள் பலர் என முழங்குகிறான். குறள் 772. காண முயலெய்த அம்பினில் யானை, பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. குறள் விளக்கம். வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த குறிதப்பினாலும் கூட அது வலிவற்ற முயலுக்கு குறிவைத்து அதனை வீழ்த்துவதை காட்டிலும் சிறப்புடையது. குறள் 773. பேராண்மை என்ப தருகனொன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃக்கு. குறள் விளக்கம். பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும். அந்த பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்போது அதை தீர்க்க உதவிடுவது ஆண்மையின் உச்சம் என புகழப்படும். குறள் 774. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். குறள் விளக்கம். கையிலிருந்த வேலினை யானையின் மீது வீசி விட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எதிர்த்திடுகின்றான். குறள் 775. விழித்தகன் வேல்குண தெரிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கன் அவர்க்கு. குறள் விளக்கம். களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும்போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும். குறள் 776. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. குறள் விளக்கம். ஒரு வீரன் தான் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன்னுடலில் விழுப்புண்படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான். குறள் 777. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து. குறள் விளக்கம். சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கழல் தனி பெருமை உடையதாகும். குறள் 778. உரிநுயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். குறள் விளக்கம். தலைவன் சினந்தாலும் சிறப்பு குறையாமல் கடமை ஆற்றுபவர்கள்தான் போர்க்களத்தில் உயிரை பற்றி கலங்காத வீர மறவர்கள் என போற்றப்படுவர். குறள் 779. இழைத்தது இகவாமை சாவாரே யாரே பிழைத்தது உருக்கிட்பவர். குறள் விளக்கம். சபதம் செய்தவாறு களத்தில் சாவதற்கு துணிந்த வீரனை யாராவது இழித்து பேச முடியுமா? முடியாது. குறள் 780. புறந்தார்கண் நீர்மல்க சாகிர்ப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. குறள் விளக்கம். தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீரமரணம் அடைந்தால் அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக்கொள்வதில் பெருமை உண்டு.